பேரன்பு மிக்க அதிபர்களே, ஆசிரியர்களே, உங்கள் எல்லோருக்கும் எமது இலங்கை ஆசிரிய சேவை சங்கம் சார்பாக வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். இன்று இலங்கையில் உச்ச நிலையை அடைந்துள்ள அதிபர் ஆசிரியர்களின் சம்பள போராட்டமானது உதிரியாக பல வெற்றிகள் கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் நாம் எந்த நோக்கத்தை, அதாவது எந்த பிரதான நோக்கத்தை வைத்து போராட்டத்தை ஆரம்பித்தமோ அந்த பிரதான நோக்கம் ஆரம்பத்திலே அமைச்சரவை உபகுழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் அது நிறைவேற்றப்படவில்லை. நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்களிடமும் கடந்த கால ஆட்சியாளர்களிடமும் பல்வேறு பிரேரணைகளை, அதாவது சம்பளத்தினுடைய 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து எங்களுடைய சம்பளம் படிப்படியாக வெட்டப்பட்ட வந்ததை அடிப்படையாக வைத்து பல தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய திட்ட யோசனைகளை முன்வைத்தோம். அதற்கேற்பவே கடந்த கால ஆட்சியாளர்களும் நிகழ்கால ஆட்சியாளர்களாக செயற்பட்டு கொண்டிருப்பவர்களும் சுபேதினி என்ற ஒரு அவரை தலைமைத்துவத்தையாக கொண்டு அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த சுபேதினி அறிக்கை என்று தயாரிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நாங்கள் தொழிற்சங்கங்கள் என்ற வகையில் ஆட்சியாளரிடம் கேட்கின்றது, சுபேதினி கொள்கையில் கூறப்பட்ட விடயங்களையாவது நடைமுறைப்படுத்துமார். சுபேதினி கொள்கை என்பது முழுமையான ஒரு தீர்வாக அமையாவிடனும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% மேற்பட்ட ஆசிரியர் அதிபர்களின் இந்த சம்பள முரண்பாட்டு பிரச்சனையை தீர்வு காண்கின்ற ஒரு முறையாக இருப்பதனால் அதையாவது நாங்கள் நடைமுறைப்படுத்துமாறு கேட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பல வெற்றிகள் எமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த வெற்றியினுடைய இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். வடக்கிலே வேறு ஒரு வகையிலே பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது, தெற்கிலே வேறு ஒரு வகையிலே பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது, கிழக்கிலே வேறொரு வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது, மேற்கில் வேறொரு வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. எந்தெந்த பகுதியில் எந்தெந்த இனத்தைச் சேர்ந்த மக்கள் அதிகம் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு சார்பாக இந்த கருத்துக்களை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை ஒரு குழப்ப நிலைக்கு உருவாக்குவதற்குத்தான் தற்போது இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு துணை போகின்ற குறிப்பிட்ட சில நபர்களும் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு விடயத்தை இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். 14 தொழிற்சங்கங்களும் அவற்றோடு சேர்ந்த 30 தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து தேசிய ரீதியான இயங்குகின்ற கல்வி அமைச்சிற்கு இலங்கையில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் அதிபர்களும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய பயமுறுத்தலோ அச்சுறுத்தலோ அவர்களை விடுத்து அவர்களை கட்டாயமாக தொழிலில் ஈடுபடுத்த முடியாது. ஆசிரியருடைய வேதனம் குறைகின்ற போது இந்த நாடானது பல சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், உலகத்திலே எந்த நாட்டிலேயும் இலங்கையில் இருக்கின்ற இந்த ஆசிரியர் அதிபர்களைப் போல் கீழ்த்தரமான நிலையில் இல்லை. இலங்கையில் மட்டும் அது ஒன்று இருக்க, இலங்கை ஒரு அபிவிருத்தியை நோக்கி போக வேண்டும் என்றால் இந்த உலகமயமாதல் குளோபல் வில்லேஜுக்கு ஏற்ப தயாராக வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற தொழில்நுட்ப உலகங்களை தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற குருக்கள், அதாவது குரு மாதா பிதா, மாதா பிதா குரு தெய்வம், அப்ப அந்த அடிப்படையிலே இந்த ஆசிரியன் குரு என்றவனுக்கு ஒரு சரியான வித்தையை நாங்கள், அவருக்கு சரியான வித்தையை கற்பிக்கின்றவனுக்கு அந்த ஒரு ஊதியத்தை வழங்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்திருக்கும், வடபகுதியிலே
அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்கள், இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள், பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள், இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள், எல்லா மதத்தலைவர்களும் இந்த குருவுக்குரிய வித்தையை கட்டாயம் போதிக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த வித்தையை போதிக்கின்றவர்களுக்குரிய சரியான வேதனம் கிடைத்தாரால் இந்த நாடானது அபிவிருத்தியாக நோக்கி போகும் என்றும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இப்பொழுது இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் கேட்கவில்லை. அன்பான அதிபர்களே, ஆசிரியர்களே, எங்களுடைய போராட்டம் 75 நாட்களுக்கு மேல் கடந்திருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட்டால் நாங்கள் கட்டாயம் வடக்கில் ஒரு வகையிலே பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள், கிழக்கிலே ஒரு வகையிலே பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள், தெற்கில் ஒரு வகையிலே பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள், மேற்கில் ஒரு வகையிலே பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அப்போ இந்த இதை அனைத்தையும் முறியடிக்க ஒரு குடையின் கீழ் ஆசிரியர் அனைவர்களும் ஒன்று திகழ்வோம். ஒன்று திகழ்ந்து நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய போராட்டத்தை வெற்றியை நோக்கி செல்வோம். நாங்கள் 75 நாட்களுக்கு மேல் போராடி இருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் ஒரு வெற்றி பெற்றாவிடின் ஆசிரியர்களை அதிபர்களை நாங்கள் நிம்மதியாக போய் இந்த வகுப்பறையிலே கற்க முடியாது. பொருளாதார நெருக்கடி எங்களுக்கு எல்லா பக்கத்திலும் அதிகரித்திருக்கின்றது. ஆகவே வினயமாக மீண்டும் எடுக்கின்றோம். இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட விடயம், மற்றும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட சம்பந்த விடயம், மற்றும் காப்போத்திர சாதாரண பரீட்சையினுடைய பெறுபேறுகள் வெளியாகியது, இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை திசை திருப்புகின்ற பண்டிமய கோட்பாடின் ஊடாக விதைக்கப்பட்ட ஒரு வித்துக்கள். அப்போ இந்த வித்துக்கள் எல்லாமே நாங்கள் அதை இந்த வித்துக்கள் இந்த இவ்வாறாக விதைக்கப்பட்டிருக்கின்ற சிறிய சிறிய அந்த பிரச்சனைக்குரிய வித்துக்கள் எல்லாம் அவை எல்லாமே சப்பி வித்துக்களாக, அதாவது அதுக்குரிய நீர் வழி காற்று கிடைக்காமல் அது தளிர்விடாத வகையிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிபர்கள் ஆசிரியர்கள் ஓரணியின் கீழ் திகழ வேண்டும். இப்பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் செயற்படுகின்ற இந்த செயற்பாடால் போராட்டம் முழுமையாக ஆசிரியர் அதிபர்கள் போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்று ஒரு தப்பான ஒரு மாயையான ஒரு வெளிப்படையை காட்டிக்கொண்டது. உங்களுக்கு தெரியும், புலமை பரீட்சைக்கான கல்வி அமைச்சிலே கையளிக்கப்பட்ட எத்தனை விண்ணப்பங்கள் அங்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன, காப்போத்திர உயர்தரத்துக்கு எத்தனை விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அடுத்த சிக்கல் வரப்போகின்றது அரசாங்கத்துக்கு. அப்போ அரசாங்கம் என்ன மாதிரி என்று சொன்னால், நாங்கள் காப்போத்திர சாதாரண பரீட்சைக்குரிய பெறுபேறுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்போ அடுத்த கட்டமாக பெறுபேறுகள் வெளிவந்தால் அந்த பரீட்சையில் ஈடுபட்டவர்களும் அந்த பேப்பர் பேப்பர் திருத்தும் பணியில் ஈடுபட்டவர்கள் அவர்களுக்குரிய கொடுப்பனையும் வழங்க வேண்டும். ஆகவே பொதுவாக இது நாட்டுக்கு இன்னுமே ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இன்னும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டு போகும்போது நாட்டினுடைய பொருளாதார சிக்கலும் ஆசிரியர்களும் பல சிக்கல்களுக்கு உள்ளாகின்றார்கள், அரசாங்கங்களும் பல சிக்கலுக்கு உள்ளாகின்றன. ஒன்று நாங்கள் இந்த இடத்துல கேட்கின்றோம், அதிபர் ஆசிரியர்களுடைய வாழ்வியலில் அவர்களுடைய மனம் சிறப்படைந்தால் இந்த நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி அடையும். இந்த நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி அடைந்தால் நாங்கள் உலகமயமாதலுக்கு ஏற்ப இந்த தொழில்நுட்ப உலகுக்கு தயாராகலாம். இல்லை அப்படின் எமது நாடு 3ம் மண்டல நாட்டில் இருக்கின்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடாகவே இருக்கும். அன்பான ஆசிரியர்களே, அதிபர்களே, சிறப்பாக வடமாகாணத்தைச் சேர்ந்த இந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் அனைவருக்கும் நாம் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் சார்பாக 75 நாட்களில் கடந்திருக்கின்ற வேளையிலே ஒரு வினயமான ஒரு வேண்டுகோளை விடுகின்றேன். நீங்கள் அனைவரும் ஓரணியின் கீழ் திரண்டு இந்த ஓரணியின் கீழாக திரண்டு இருக்கின்ற வேளையிலே நாங்கள் இந்த போராட்டத்தை வெற்றி நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவருமே இந்த நிகழ்நிலை கல்வி மற்றும் பாடசாலை அனைத்து செயற்பாடுகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் இருந்தால் கட்டாயமாக இந்த போராட்டம் வெற்றி வரும். உதிரியாக வரையிடப்பட்ட சேவை என்று பல உதிரியான முடிவுகளுக்குரிய தீர்வு எங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கின்ற போதும் இந்த சுபேதினி கொள்கையாவது அறிமுகப்படுத்தினால்தான் கட்டாயமாக இந்த நாட்டில் இருக்கின்ற வறுமை நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாணவர்கள் மற்றும் ஏனைய பிரதேசங்களிலே இன்று நிகழ்நிலை கல்வியை நிகழ்த்த அவர்களுக்குரிய அந்த பண வசதி, அந்த அவர்களுக்கு தொலைபேசியை வாங்கக்கூடிய வசதி நிலையில் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே இதை எல்லாத்தையும் நாங்கள் ஒரு பிரச்சனை என்ற அடிப்படையை தவிர்த்து நாங்கள் ஓரணியின் கீழ் செயற்படுவோம். அன்பான ஆசிரியர்களே, அதிபர்களே, சுகாதார தொழிலாளர்களாக இருந்தால் என்ன, வைத்தியர்களாக இருந்தால் என்ன, தபால் ஊழியர்களாக இருந்தால் என்ன, போக்குவரத்து ஊழியர்களாக இருந்தால் என்ன, நாட்டில் அனைவருமே அரச ஊழியர்களாக இருக்கின்ற வேளையிலே அவர்களுடைய போராட்டத்தை செய்கின்ற போது அவர்கள் முழுமையான பங்களிப்பை நல்கின்றார்கள். நாங்கள் ஒரு சிலர், அதிலே எல்லோரையும் நாங்கள் குறிப்பிட இயலாது, ஒரு சில ஆசிரியர்களும் அதிபர்களும் இந்த போராட்டத்தில் இருந்து தங்களை ஒரு விலத்தியதாக தங்களுக்கு எதுக்கும் சம்பந்தமில்லை என்ற அடிப்படையிலே செயற்படுகின்றதால் சில இடங்களிலே பாருங்கள், இந்த இந்த போராட்டம் நடக்கின்ற வகையிலே அதிபரை பற்றி ஆசிரியர் முறைப்பாடு செய்கின்றார் தொழிற்சங்கத்திலே, ஆசிரியரை பற்றி அதிபர் தொழிற்சங்கத்திலே முறைப்பாடு செய்கிறார், அவ்வாறு வலயக்கல்வி முறைப்பாளர் முறைப்பாடு செய்கின்றார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் சாட்டி கொண்டு
அந்த நிலை இல்லாமல் அனைவரும் கல்வி கற்ற ஒரு சமூகம், இந்த எதிர்காலத்திலே ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய சமூகம், அந்த சமூகத்துக்கு நாங்கள் இந்த இதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஊரணியின் திகழ் திகண்டு திரண்டு வெற்றி பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.